ஊரடங்கு உத்தரவை மதிக்காமல் வெளியே கொண்டு வரப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் எச்சரித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் அத்தியாவசிய வாழ்க்கை பாதிக்காதவாறு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் இருந்து வந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெளிநாடுகளிலிருந்து சென்று வந்தவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வகையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு கண்டறியப்பட்டு அந்த வீடுகளை நாம் இப்போது கண்காணித்து வருகின்றோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அவர்கள் நன்றாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை முதலில் தெரிவிக்கிறோம்